பல்சுவை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கோபி தாலுக்காவுக்கு உட்பட்ட டிஎன் பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய மத்தாளக்கொம்பு அந்த விநாயகர் திருக்கோயிலோட புனித நீரூற்று தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். சேர்ந்து பாருங்க, பாதுகாப்பு பண்ணி அனைவரும் பயன்படுத்தும் விதமாக அதை உருவாக்கிக்கிறாங்க. இந்த சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 10-15 கிராமங்களுக்கு இந்த நீரூட்டு வந்து ஒரு முக்கியமானது. எந்த கோயில் திருவிழா எல்லாமே நடக்குது அப்படின்னா இங்கிருந்து தான் தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் அவங்களோட பழக்க முறையாக இருக்குது. இப்போ இந்த நீரூற்று பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். பாருங்க, என்னோட கை பாருங்க, எவ்வளோ தெளிவாக தெரியுது அப்படிங்கிறத சுத்தமாக தெரியுது. கண்ணாடி மாதிரி இருக்குது. நீங்கள் இதை கலக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா கூட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே திரும்பவும் வந்து தண்ணி தெளிஞ்சிருது. தெளிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய பாறைகள் மீன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது. நீங்கள் உங்களால் அதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மீன்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த தண்ணியில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அரக்கன்கோட்டை அந்த கால்வாயில் தண்ணி வரும்போது இதனோட நீர்மட்டம் உயர்றதா இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் அது இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது. இப்போது ஒரு 4-5 படி வரைக்கும் கீழே இறங்கி இருக்குது. தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 படிக்கு மேலே தண்ணியோட அளவு அதிகமாக அப்படிங்கிறது இங்கே இருக்கிறோட மக்களோட கருத்து. சொல்லுங்க. அதாவது வந்து மத்தாள கொம்புங்கிறது வந்துங்க பெரியார் மாவட்டத்திலேயே இது வந்து 3வது இடத்தை பிடித்த மத்தாள கொம்பு. சுத்துப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் தீர்த்தம் எடுக்கக்கூடிய தீர்த்த கிணறு இது. சொந்த ஊர் வந்து திருப்பூர். நீங்கள் வந்து திருப்பூர் திருப்பூர் இங்கே வந்து தங்கி வேலை செஞ்சுருக்கனால இங்கே வேலை இல்லைன்னா இங்கே குளிக்கிறது வருவீங்க. இப்போ நார்மலாக இது மாதிரி தான் இருக்குங்கன்னா இங்கே கூட்டம் இருக்குங்க. இங்கே எப்பவுமே கூட்டம் இருக்குங்க. எப்பவுமே கூட்டம் இருக்கு. வெளியூர் இருக்கிறவங்களும் இங்கே வருவாங்கன்னா? வெளியூர் ஆமாங்க, சென்னையில் இருக்கிறவங்க சேலத்தில் இருக்கிறவங்களாம் இங்கே வருவாங்க. தூரமாக அவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்க கூட இங்கே வராங்க. ஏதோ கோயில் விசாரித்த காலத்தில் அந்த வெளியூர் காலத்தில் நிறைய வருவாங்க. நிறைய வருவாங்க. தை நோம்பி கூட இப்போ இங்கே வந்து. ஆமாங்க. இங்கே பூஜையெல்லாம் எப்படி நடக்குங்கண்ணா? இங்கே இருக்கிற விநாயகர் அது வந்துங்க தைப்பூசத்துக்கும் பூசை நடக்கும். தைப்பூசத்துக்கு ஆமாங்க. மாசி மாதம் பூசை நடக்கும். மாசத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நடக்கும். 3 மாதம் ஆமாம். கரெக்டாக 4 மணிக்கு பூசை யாரும் செய்வாங்க. மத்தியானம் 12 மணிக்கு வச்சு பூசை. மதியம் ஆமாங்க. தினசரி பூஜைனாங்க? தினசரி பூஜை வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கலாங்க. வெள்ளிக்கிழமை ஆமாங்க. தினசரி பூஜை இருந்ததுன்னா தினம் ஒரு மணி நேரம் காலையில் 8 மணிக்கு இருப்பாங்க. ஆமாங்க. வெளி மாவட்டத்தை சேர்ந்த மக்களும் வந்து வராங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர், சேலம், சென்னையிலேருந்து கூட இங்கே வரதா
அவன் கேள்விப்படுறான். இப்போ நாம் வந்த அன்றைக்கி கூட்டம் இல்லை, ஆனால் மற்ற நாட்கள் எல்லா நாட்கள்லையுமே வந்து இங்கே கூட்டம் இருக்கும். திருவிழா நாட்களில் இந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் நிற்கிற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல நிற்க முடியாது. இப்போ நான் வந்திருக்கிறது அம்மாவாசை அன்னைக்கு நாம் வந்திருக்கிறோம். இப்போ காலையில் நாம் மதியம் ஆகிட்டது அப்படிங்கிறனால கூட்டம் கம்மியாக இருக்குது நாம் இருக்குது. இதே நீங்கள் மற்ற நாட்களில் வந்தீங்க அப்படின்னா இங்கே குளிக்கிறக்கே வந்து நீங்கள் லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும், நிறையா பேர் வந்திருப்பாங்க. இப்போ நாம் இந்த பக்கம் குளக்கரையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சப்த கன்னிமார் சுவாமிகள் வந்து இங்கே இருக்காங்க, அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ இது புனித நீர் அப்படிங்கிறதுனால நீங்கள் இதில் குளிக்கும்போது வந்து சோப் பயன்படுத்துறது, ஷாம்பு இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, இந்த வடிகால் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க. அந்த தொட்டியில் தான் வந்து நீங்கள் மற்ற சோப்பு போடுறது, ஷாம்பு அதெல்லாம் வந்து அதில் தான் பண்ணணும். இது புனித நீர் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவில் உடனுக்குடனே வரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.